ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பார்க்க போற தகவல் எதை குறித்ததுன்னா, பள்ளி மேலாண்மை குழுக்கும் வருகின்ற அக்டோபர் 2 கிராமசபை கூட்டத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு, அது குறித்து ஒரு செய்தி வெளியீடு பள்ளி மேலாண்மை பள்ளி கல்வித்துறை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது. என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTI, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். பள்ளிகளின் செயல்பாடுகள் கிராம சபை கூட்டங்களில் பகிர உத்தரவு. பள்ளி மேலாண்மை குழு SMC கூட்டங்களில் எடுக்கப்பட்ட பள்ளி வளர்ச்சிக்கான தீர்மானங்களை வரும் அக்டோபர் 2 நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டங்களில் பகிர வேண்டும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்ட இயக்கம் சார்பில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கை, பள்ளிகளின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பதற்காக கிராம ஊராட்சிகளில் 5 நிலைக்குழுக்களில் ஒன்றாக கல்வி குழு செயல்படுகிறது. இந்த கல்வி குழுவில் பள்ளி வளர்ச்சிக்கான தீர்மானங்களை நிறைவேற்றுவதன் மூலம் பள்ளி வளர்ச்சிக்கு கிராம ஊராட்சிகளின் பங்களிப்பை உறுதிப்படுத்த முடியும். எனவே வரும் அக்டோபர் 2 நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டங்களில் SMC கூட்டங்களில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்களை பகிர்ந்து கொண்டு விவாதிக்க வேண்டும். இது தொடர்பாக பின்வரும் வழிமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. கிராம சபை கூட்டத்தில் பள்ளி சார்பில் தலைமை ஆசிரியர், SMC தலைவர், உறுப்பினர்கள் பங்கேற்று பள்ளி வளர்ச்சி, கட்டமைப்பு, கற்றல் கற்பித்தல், மாணவர் பாதுகாப்பு, இடைநிற்றல் தொடர்பாக SMC கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை தொகுத்து கிராம சபை கூட்டத்தில் ஆலோசனைக்காக சமர்ப்பிக்க வேண்டும். முன்னதாக கிராம சபை கூட்டத்தில் SMC தீர்மானங்கள் தொடர்பாக எடுக்கப்பட்ட முடிவுகளை இந்த மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை நடைபெறும் SMC கூட்டத்தில் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நல்ல ஒரு சுற்றறிக்கை. கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறதுக்கான முடிவுகளை கிராம மக்கள் கூடக்கூடிய கிராம சபையில் விவாதிக்க வேண்டும் என்று அரசு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. இதை கிராமங்கள் சார்ந்த அந்த SMC மெம்பர்ஸ், பள்ளி ஹெட்மாஸ்டர் இவங்களுக்கு இந்த தகவல்களை விரைவாக தெரியப்படுத்துங்க. நான் எப்போவுமே அந்த லெட்டர் சுற்றறிக்கை வந்து லேட்டாக வந்து சேரும். முன்கூட்டியே அவங்களுக்கு இந்த தகவல் கிடைக்கப்பெற்றால் அதுக்கான பிளான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றும் என்பதை ப்ரிப்பேர் பண்ணி கிராம சபை கூட்டத்தில் மக்களோடு விவாதிக்கிறதுக்கு மிகவும் ஏதுவாக இருக்கும். வருகின்ற அக்டோபர் 2 கிராம சபை கூட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து கொள்ள நீங்கள் வந்து விரைவாக இன்வைட் பண்ணுங்கள். அதுக்கான மாதிரி மனுக்களை அடுத்த காணொலியில் கண்டிப்பாக பகிர்றேன். அடுத்த ஒரு நல்ல பயில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.